பார்க்கலாம். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் இரண்டாம் நாளான நேற்றிரவு சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் லட்சுமி சரஸ்வதி தேவியாருடன் சந்திரப்பிரபை வாகனத்தில் எழுந்தருளினார். அதன் பிறகு மேளதாளம் வானவேடிக்கை முழங்க நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்தனர். இதில் வழிநெடுகளும் திரளான பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே முதலமைச்சரின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றவர்களின் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. பரங்குன்றாபுரம் விலக்கு பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்தில் வேனில் பயணித்த சங்கரன் கோவிலைச் சேர்ந்த முருகன், ராமுத்தாய் உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்தனர். மேலும் ஓட்டுநர் உட்பட 22 பேர் சிறு காயங்களுடன் தப்பித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற டிராக்டர் உயர்மின் அழுத்த கம்பியில் உரசியதில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பனிக்கம்பட்டியைச் சேர்ந்த ராஜா என்பவர் டிராக்டரில் வைக்கோல் ஏற்றிக் கொண்டு சென்றார். மேட்டு மருதூர் என்கிற இடத்தில் தாழ்வாக சென்ற மின்கம்பி மீது வைக்கோல் உரசியதில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் வைக்கோல் முழுவதும் எரிந்து வீணானது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி முருகப்பெருமான் பூத வாகனத்தில் உலா வந்தார். பிரம்மோற்சவ விழாவின் முதல் நாளில் கிளி வாகனத்தில் காட்சியளித்த முருகப்பெருமான் இரண்டாம் நாளான நேற்று பூத வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாதித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக முருகர், வள்ளி, தெய்வானை சுவாமிகள் கோவில் உள் வளாகத்திலும் மாட வீடுகளிலும் மட்டும் உலா வந்தனர். திருப்பூர் மாவட்டம் மூலனூரில் எட்டாம் வகுப்பு மாணவி கிணற்றில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணன், முருகம்மாள் தம்பதியின் மூத்த மகள் கார்த்திகை செல்லி அங்குள்ள அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார். அவர் நேற்று தோட்டத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது கையில் இருந்த தடி கிணற்றில் விழுந்தது. தடியை எடுக்க முயன்ற போது கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். இனி விரைவு செய்திகளை பார்க்கலாம்.